ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஊகாங் கேரக்டரை பற்றி, அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட நேற்று கேட்டாங்க, ஏன் ப்ரோ நேற்று வீடியோ போடல சொல்லி இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உண்மையை சொல்லணும். நேற்று எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தாலும் நான் வீடியோ எதுவுமே மேக் பண்ணல. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வீடியோ, ஜஸ்ட் இனி நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டோர்னமெண்ட் பற்றி கேட்குறாங்க, ப்ரோ என்ன கிவ் அவே தாங்க ப்ரோ சொல்லிட்டு. நானும் யோசிச்சிருந்து என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, இப்போ தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, என்ன பண்ணுறது யோசிச்சப்போ நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிரு, நமக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர், இனிமேல் நான் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன், நான் டோர்னமெண்ட் பார்த்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஏன்னா ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கேரக்டர் யூஸ் பண்ண கூட சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வேணா போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டோர்னமெண்ட்டில் கலந்துக்கோங்க, நீங்கள் ப்ரைஸ் ஜெயிச்சுக்கோங்க. நம்ம சேனல் டோர்னமெண்ட் நடத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஊக்கன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீஃபயரில் வந்து ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணால் தரக்கூடிய சொன்ன கேரக்டர் இது. இதோட ஸ்பெஷலிபிலிட்டி என்ன, புஷ்ஷா பண்ண முடியும். இந்த கேரக்டரை பற்றின அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி வீட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஊக்கன் கேரக்டர் பற்றி ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புஷ்ஷா மாறிட்டீங்கன்னா மாதிரி தண்ணிக்குள்ளே நீங்கள் போகலாம், தண்ணிக்கிலேருந்து புஷ்ஷா மாறிட்டே தண்ணிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி புஷ்ஷா மாதிரி தண்ணிக்குள்ளே போனீங்க, தண்ணிக்குள்ளே ஹீல் பண்ணிக்கலாம், கண்ணை ரீலோட் பண்ணிக்கலாம், ரொம்ப பிடிச்ச இது தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் நீங்கள் ஊக்காங்க யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே போய் ஹீல் பண்ணிட்டு கண்ணை ரீலோட் பண்ணிட்டு வந்து கூட எனிமிஸ் நீங்கள் கீல் பண்ணிக்கலாம். எனிமிஸ் அவங்க கண்டே பிடிக்கிறீங்க தண்ணிக்குள்ளே போய்டுங்க. இதை பற்றி ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்கள் அந்த எபிலிட்டி டைம் முடிச்சு நீங்கள் நான் பழையபடி ஊக்காங்க மாதிரி நீங்கள் அப்புறம் ஸ்விம் பண்ணி தான் கரைக்கு வரணும். அடுத்து செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எமோட்டை பற்றின விஷயம். அந்த எமோட் நம்ம லாபியில் தான் போட முடியும். அது வந்து ஊக்காங் கேரக்டர் வந்து நார்மலாக இந்த குச்சி வச்சு தரையை அடிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போது லாபியில் அந்த ட்ரிக் அந்த எமோட்டை வந்து நம்மளால் நார்மலாக யூஸ் பண்ண முடியும். இந்த எமோட் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம இந்த பண்டில் வேணும். இதை பற்றி செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் இந்த எமோட்டை வந்து நம்மளால் லாபியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், கேம் பிளேல யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கடுப்பான விஷயம், அங்கே பாருங்கள் எல்லாம் கடுப்பாக வரானுங்க. இந்த எமௌண்ட் நமக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஊக்காங்களோட பண்டில் நமக்கு வேணும் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கல இந்த எமௌண்ட், இது பெர்மனெண்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டரை பற்றி, இந்த மாதிரி நீங்கள் கில்லி பூஸ் எடுத்திங்கன்னா ட்ராப்லேருந்து நீங்களும் இந்த மாதிரி புஷ்ஷாக மாறிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து டபுள் ப்ரொடெக்ஷன் தரும். அதாவது எனிமிஸ் வந்து உங்களுக்கு குத்து மதிப்பு அடித்தா கூட உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும், கில்லி பூஸ் நம்மளுக்கு காப்பாற்றும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் கிட்ட வந்து நீங்கள் கில்லி பூஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி புஷ்ஷாக மாறிட்டிங்கன்னா எனிமிஸ் வந்து உங்களுக்கு சாதாரண புஷ்ஷாக தான் நினைப்பாங்க, அவங்க ட்ராப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து நார்மலாக மட்டும் அவங்க ஈஸியாக கில் பண்ணிடுங்க. இதான் தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வரேன், நான் பார்த்துட்டேன் யாரும் அந்த பைத்திய இப்படி டேமேஜ் கொடுத்துறானுக்கு அவன் சும்மா மாட்டேன். நான் ஏ இது நூ பையன் மாதிரி இருக்கான், ஏ க்ளூவால் உடைக்கிற யார் போட்ட க்ளூவால் உடைக்கிற உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். இப்போ பாருங்கள் அவனை இன்னும் அடி அடிப்பா மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி புஷ்ஷாக மாறிட்டுமே, ஒரு சம்மாடி நான் ஹெட்ஷாட் வாங்கி சாவ மாட்டேன் சைடு போய் அடிப்போம், சாவுடான் நாயை யாருக்கிட்ட. ஸோ அடுத்து ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊக்காங் சொல்கிற கேரக்டருக்கு மண்டையில் முடியே கிடையாது, இவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வாழ்த்துக்கு போயிட்டு மூஞ்சிலனா மாஸ்க் மாதிரி போட்டிங்கன்னா இந்த மண்டை பார்த்தீங்கன்னா மொட்டை தலையாக இருக்கும். இது நம்ம ரஃபேல் கேரக்டர் மாதிரி தான் மண்டை. நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருக்கு மண்டையில் முடியே கிடையாது, ஒன்று ரஃபேல் ஒன்று ஊக்காங் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ராவேல ஊக்காங் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரி ஊக்காங் இந்த மாதிரி என்ன போட்டு போகுது அப்படியே ப்ளைன் அவுட்டாக தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊக்காங் கேரக்டராக மாறிட்டு நீங்கள் ரூஃப் டாப்புக்கு போயிட்டு புஷ்ஷா மாறிட்டிங்கன்னா எனிமிஸால் வந்து உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்ஷா மாறிட்டேன்னா எனிமிஸால் எதுவுமே அட்டாக் பண்ண முடியாது, ஸ்கில் பண்ண முடியாது. ஆனால் இது நான் மேலே கீழே உண்டேனா அதே லைஃப் தான் போதே, நார்மல் லைஃப் தான் போகும். இப்போ நான் புஷ்ஷா மாதிரி கீழே வந்தாலும் சரி, நார்மலாக ஜம்ப் பண்ணாலும் சரி, ஒரே லைஃப் தான் போகும். இதாக கடைசி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா